துப்பாக்கி சூடு வந்து குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பதவி உயர்வு வழங்கியிருக்காங்க மேடம். இதுல வந்து தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரும் விளக்கம் தந்திருக்காரு, இதுதான் அந்த சம்பவத்துல ஈடாக்குற மாதிரி விளக்கம் தந்திருக்காங்க. இல்லைங்க, என்னன்னு விசாரிச்சுட்டு அப்படி ஒரு தவறு நடந்திருந்தால் நிச்சயமாக அதற்கு சரியான ஒரு தீர்வை காண்போம். அமைச்சரவை தானே ஒப்புதல் கொடுத்துருக்கு, நாடு இன்னும் ஒப்புதல் கொடுக்கலல்ல. 2029 திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நம்முடைய முதலமைச்சருடைய அது நிலைப்பாடு என்ன அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். நாங்கள் நிச்சயமாக இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. தொடர்ந்து வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல், எல்லாத்தையும் ஒரே நாடு ஒரே ரேஷன்னாங்க, ஒரே நாடு ஒரே மொழின்றாங்க, எல்லாத்தையும் இப்படியே மாற்றிக்கிட்டு இருந்தால் இங்கே மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய எந்த உரிமையும் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையுமே பறிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோடையே அவங்க செயல்பட்டு கொண்டு இருப்பது. இன்றைக்கி தேர்தலும் வந்து இன்றைக்கி ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சிகள் 5 வருடம் முடியாத ஆட்சிகளுடைய நிலை என்ன, இந்த ஒரே தேர்தலால் மக்களுக்கு வரக்கூடிய பயன் என்ன, எதுவுமே இல்லாமல் அவங்களுக்கு எது லாபம் தரக்கூடிய ஒன்றாக இருக்குமோ அதை செய்யணும்னு நினைக்கிறத நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம். இல்லைங்க, அவங்க நிறைய விஷயங்களை வந்து அவங்களுடைய கருத்துக்களை இந்த நாட்டின் மீது திணிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் இருக்கிறார்கள். ஆனால் தொடர்ந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகமும் அதை எதிர்த்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் நிச்சயமாக தொடர்ந்து இந்த நாட்டுடைய ஜனநாயகத்திற்கும் முக்கியமாக மாநில உரிமைகளுக்கும் எதிராக இருக்கக்கூடிய எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஒவ்வொரு முறையும் இந்த வினாடி வினா நிகழ்ச்சிகளை நடத்தும் போது மனதிற்கு அது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை எழுச்சியை உருவாக்கக்கூடிய ஒன்றாக அது அமைகிறது. காரணம், இங்கே கேட்கப்படும் கேள்விகள் என்னவாக இருக்கும் என்பது யாருக்கும் தெரியாது. அது அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்னா நீங்கள் நிறைய ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு வந்தால் தான் ஒரு கேள்விக்கு பதில் சொல்லணும்னு பல விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொண்டு வந்தால் தான் இந்த நிகழ்ச்சியிலே பதிலே சொல்ல முடியும். இவ்வளவு ஆர்வத்தோடு இத்தனை மாணவர்கள், அது மட்டும் இல்லாமல் அவங்களோட அது 18 வயசுக்கு மேலானவர்கள் என்று அதிலும் நிறைய இளைஞர்கள் வந்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வது என்பது நிச்சயமாக தலைமுறைகள் தாண்டியும் நம்முடைய திராவிடம் என்பது என்றும் அழியாத திராவிட தலைவர்களை நாம் என்றென்றும் மறக்க மாட்டோம் என்ற அந்த உறுதியை மீண்டும் மீண்டும் உருவாக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையாக இந்த நிகழ்ச்சி அமைகிறது. இந்த நிகழ்ச்சி செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.